வெல்கம் டு அம்மு ப்ளூபர்ஸ். நான் உங்களோட அம்மு. என்னடா வீடியோ போடுறேன்னு வெறும் கையோட வந்திருக்கு, என்ன பாக்குறீங்க? 3, 2, 1 வந்துருச்சு போன் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த போனை வச்சுதான் வீடியோ பண்ண போறோம். என்ன வீடியோனா கூகுள் சீக்ரெட் ட்ரிக்ஸ். கூகுள்ல நிறைய சீக்ரெட் ட்ரிக்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் சக்சஸ்ஃபுல்லா போட்டாச்சு. நம்ம கூகுளுக்குள்ள போய்க்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்டே நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பண்ணாலும் நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிக்கே நம்ம என்ன பண்ணிடலாம், கலர்ஃபுல்லாக ஆரம்பிக்கலாம். எப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஹோலியில் தான் ஆரம்பிக்கிறோம். ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து வெப்சைட் அந்த கூகுள் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் வெப்சைட் கூட போகிற மாதிரிலாம் வந்து இந்த கூகுள் ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி கூகுள் ட்ரிக்ஸே நான் எடுக்கல. ஏன்னா வெப்சைட் வந்து சில வெப்சைட் டேஞ்சரஸாக இருக்கலாம். ஸோ நான் டேரெக்டாக கூகுள்லேயே வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நோ வெப்சைட், ஓகே, அது உங்கள் சேஃப்காக தான் நான் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கோலி மாதிரி இருக்கும், அதை அழுத்தலாம். ஃபஸ்ட்டே கலர் போய் விழுது. ஐ பிங்க், ஐ ஓ, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் டேப் பண்ணலாம், அந்தந்த இடத்துல போய் கலர் போய் விழும். ஓகே, உடனே பயப்படாதீங்க, ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்க இவ்வளோ கலரும் போய் ஸ்க்ரீனில் ஊந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சைட்லேருந்து தண்ணி மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, இதை அழுத்துனீங்கன்னா ஸ்வைன்னு எல்லாம் வேனிஷ் ஆயிடுச்சு. யஸ், ஃபஸ்ட்டு ட்ரிக் சக்ஸஸ். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக்கே எனக்கு வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட்டு ட்ரிக்கே. ஸோ செகண்ட் ட்ரிக், ஒலி. தீபம் வந்து நமக்கு, ஒலி வந்து எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஒலிலாம் இருக்கிறனால தான் என் மூஞ்சே தெரியுது. அதனாலே என்ன பண்ண போகிறேன், இந்த ஒலி வட்டம் அப்படின்றதுனால நான் வந்து செகண்டாக வந்து தீபாவளி தீபாவளி. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. தீபாவளி தீபாவளி, யூ ஆர் ரைட், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம தீபாவளியில் தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். தீபாவளி தீபாவளி, ஓகே. நீங்கள் தீபாவளி நினச்சா ஒரு மாதிரி, ஐயோ ஸ்பெல்லிங்கே தப்பு ஆரம்பத்தில். தீபாவளி தீபாவளின்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு. உள்ளே போனால் தீபம் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து தீபம் வந்துருச்சு. இந்த தீபத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடித்தோம்னா நம்ம ஹோலிக்கு சைடில் வந்து இந்த ஹோலி நடிச்சா சைடில் கலர் பொடி வந்துச்சுல, அதே மாதிரி சைடில் வந்து நமக்கு தீபம் விளக்கு வந்து இருக்கும். அந்த விளக்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும், மித்த எல்லா விளக்கும் அணைஞ்சிருக்கும். ஆமாம், அந்த எரிஞ்சிட்டு இருக்குல்ல ஒரு விளக்கு, அந்த விளக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டே அணைஞ்சிருக்கிற விளக்குலாம் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது பண்ணணும், பத்த வைக்கணும் தீபாவளி இல்லை எரிய வைக்கணும். சரிங்களா, விளக்க வந்துட்டு பத்த வைக்கணும்னு சொன்ன பத்தியா, எரிய வைக்கணும் ஏத்தணும்னு சொல்லுவாங்க. ஓகே, விளக்கு வந்து நம்ம ஏற்றியாச்சு. இதுவும் வந்து நமக்கு ஒளிவட்டமாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம மங்களகரமாக என்ன வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ, நான் ஒன்றும் சொல்லலை. இந்த பேக்ராப் இருக்கிற இந்த இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இலையெல்லாம் இருக்குல்ல, பேக்ராப் பிளாக் கூட இந்த கிரீன் அழகாக இருக்கு. உண்மையாவே சொல்லணும்னா என் தலையே சுத்துதுக்கா. என் தலை மட்டும் இல்ல, இப்ப கூகுள் தலையும் சுத்த போகுது. கூகுள் தலையை எப்படி சுத்த வைக்கிறதுன்னு பாக்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் டூ BARRAL, சாரி BARREL. ஓகே, டூ அ பேரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சோம்னா இந்த 20 times 100 times இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்றாதீங்க. டூ அ பேரல் ரோல் அடிச்சீங்கன்னா கூகுள் தலையை சுத்துது. நம்ம தலை சுத்தினாலும் கூகுள் தலை சுத்தி ஆகணும்ன்ற முடிவோட கூகுள் தலையை சுத்த வச்சாச்சு. இப்ப அடுத்ததா இன்னொரு கூகுள் ட்ரிக்க நம்ம பார்ப்போம். அடுத்ததா இப்ப நம்ம வந்து கேட்க போறது கூகுள் கிட்ட இல்ல, கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட. கூகுள் அசிஸ்டன்ட், ஓகே, நம்ம கூகுள் அசிஸ்டன்ட கூப்பிடலாம். கூகுள், மை ஹேட் இஸ் இன் த கபோர்ட். கூகுள், மை பென் இஸ் இன் த கபோர்ட். ஓகே, ஐ வில் ரிமெம்பர் தட். ஓகே, அது வந்து நம்ம இப்படிலாம் சொன்னால் அதுக்கு புரிய மாட்டேங்குது. கூகுள், மை பென் இஸ் இன் த கபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா ஓகே ஐ வில் ரிமெம்பர் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதான் நான் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறேன்னு சொல்லுது. இப்போ திருப்பியும்
அது இதை கேட்டு பார்ப்போம். வேர் இஸ் மை பென்னு சொல்லுதான் பார்ப்போம். கூகுள், வேர் இஸ் மை பென்? ஐ ரிமெம்பர் யூ டோல்ட் மீ. சொல்லிடுச்சுப்பா. ஐ ரிமெம்பர் யூ டோல்ட் மீ. அதை வந்து நான் சொன்னல, மாடுலேஷன் கூட மாறாம அப்படியே சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன அது சொல்லல, டெக்ஸ்டுவே சொல்லிடுச்சு. கூகுள் மை பென் இஸ் இன் த கபோர்ட். வேற லெவலு. ஆனா ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துக்கிறேன், கூகுள் என்னுடைய கோல்டு கபோர்டில இருக்குது, பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேர்ஜி யாராவது இதை பார்த்து சொல்லி கிள்ளி வச்சுட்டு போறீங்க, திருடன் அலர்ட் ஆயிடுவான். அது எப்படிடா திருடனுக்கு இந்த நியூஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம அம்மு ரூபஸை யாராவது ஒரு திருடன் உட்காந்து பார்த்துருவோம் அப்படி. அதை பார்த்துட்டு அலர்ட் ஆகிட்டு எல்லாரோட ஃபோனையும் போய் எடுத்துட்டு கூகுள் வேர் இஸ் த கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் இந்த பெரிய விஷயத்துக்கெல்லாம் தயவு செய்து இந்த கூகுளை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணிடாதீங்க. அது அப்படியே மாடுலேஷன் மாறாமல் அப்படியே இது சொல்லுது, கூகுள் மை பென் இஸ் இந்த கபோர்ட்னா அந்த கூகுளை கூட விட்டு வைக்கலாம், அவன் பேரை கூட அவன் விட்டு வைக்கலாம், அப்படியே சொல்லி வச்சிருக்கான். விட்டுருங்க. சரி, நம்ம அடுத்த கூகுள் ட்ரிக்கு போகலாம். அதுக்கப்புறம் பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்களா இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், மெயினாக கிரிக்கெட் வந்து நம்ம விளையாடுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பூவா தலையாக போடுவோம். நீயா நானா? இந்த கபடி கூட பார்த்தீங்கன்னா பூவா தலையை போடுவாங்களா டேடி, கபடிக்கு அதுக்கெல்லாம் பூவா தலையாக போடுவாங்க. அதுக்கு நம்ம கிட்ட காயின் இல்லை, வெறும் நம்ம கையில் ஃபோன் தான் இருக்கு. இப்போ ஜிபே பண்ணுறது கூட அவங்க கையில் பர்ஸ் இல்லை, ஃபோனில் தான் ஜிபே பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இதுவும், கையில் காயின் இல்லைனா கூட போதும், நம்ம கூகுள் நமக்கு உதவி செய்யும். ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ், அது பூவா தலை அப்படின்னு சொல்லி ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ்னு அடிச்சிங்கன்னா போதும், காயின் வந்து இதுவாகும். பாருங்கள் இங்கே நம்ம ஹெச்சின்னு அடிக்கும் போதே ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ்னு வந்துச்சு, நம்ம அடிச்சிடுவோம். ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் ஏதோ இது மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆன்டி வந்து தலையில் ஏதோ சொருக்கிட்டு இருப்பாங்க, ஃபிளிப்பிங், நமக்கு வந்து தலை விழுந்திருக்கு. அல்லுமா டோலுமா அஜித் குமார் அஞ்சில் கிடையாது, இது காயின்ல வர பூவா தலையா. உடனே சீரியல் நினைச்சிடாதீங்க. என்னதான் நமக்கு ஹெட்டே வருது, பூவே வர மாட்டேங்குது. டெய்ல்ஸ், டெய்ல்ஸ் பூ பூ வந்திருக்கு. ஓகே, இது மாதிரிலாம் நம்ம வந்து போட்டு 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 விளாட்லாம். அடுத்ததா இதே மாதிரியே நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, நம்ம பிஸ்னஸ் விளையாடுறோம், ஸ்னேக் அண்ட் லேடர், ஏன் தாயம், லூடோ இதெல்லாம் விளையாடுறோம்னா கூட நமக்கு பொதுவாக தேவை டைஸ். டைஸ்ல தான் நம்ம எல்லாமே விளையாடுவோம். ஏன் நம்மளா வந்து ஏதாவது உருவாக்கி ஏதாவது கட்டுக்கிற கேம்ல ஏதாவது உருவாக்கினா கூட நமக்கு டைஸ் வந்து யூஸ் ஆகும். அந்த டைஸும் இல்லை, இந்த ஆர்ட்லாம் டெக்னாலஜி ஃபோன்லேயே வந்துருச்சு, அதே மாதிரி தான் டைஸும் இப்போ ஃபோன்ல இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? ரோல டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டாலும் வரும், அவன் வேற மாதிரி ரோல் டைஸ் சுட்டுவான், இவங்க வேற மாதிரி ரோல் டைஸ் சுத்துறாங்க. ரோல டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம், ரோல் டிஐசி ரோல டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டோம்னா வாவ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல ரோல டைஸு கலர் கலராக இருக்குப்பா, ஒரு ஒரு நம்பருக்கும் ஒன்று ஒன்று மாதிரி, லைக் 12, 20, 12, 10, 8, 4 இருக்குப்பா. நம்ம டைஸ்லலாம் 6, 12 வரைக்கும் தான் வரும். ஏ நம்ம ரெண்டு டைஸே வச்சா தான் நமக்கு 12 வரும், இங்கே 20 வரைக்கும்லாம் இருக்குது. எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைஸில் வந்து கலர் கலராக இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. நம்ம கூகுள் கிட்டே சொல்லி பார்க்கலாம் ரோல டைஸ்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் ஓகே, ரோல் அ டைஸ். ஓகே, இவரும் வேற மாதிரி டைஸ் விட்டுறோம். நான் சொல்லலை, இவங்க வந்து நார்மலான டைஸும் விட்டுறாங்க. அண்ட் 3 அப்படின்னு காடுது. அண்ட் ரேண்டம் நம்பர், நம்ம எந்த ரேண்டம் நம்பர் கேட்டாலும் டைஸுக்கு பதிலாக ஒரு பால் மாதிரி ஒரு ரேண்டம் நம்பர் வந்து வரும், அதையும் நம்ம கேட்டு பார்க்கலாம் கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட. ரோல் அ ரேண்டம் நம்பர் ஃப்ரம் பிட்வீன் 1 to 10. 3. ஒருத்தரோட பேரை வந்து அடிச்சதுக்கப்புறம் சைடுல வந்து பீஸா ஒன்று வருது. பீஸா ஒன்று நம்ம அழுத்தி பார்க்கலாம். ஃபன்னியாக இருக்குது ரொம்ப. பொதுவாகவே நம்ம எல்லாரும் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ராக் பேப்பர் சீசர் அண்டு இதெல்லாம் போட்டுப்போம். கண்டிப்பாக நம்ம ராக் பேப்பர் சீசர், சாபூத்ரி, இது அப்புறமா வந்து எக்ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம விளையாடி பார்ப்போம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்லாம் நம்ம நிறைய பண்ணிருக்கோம்ல. அதே மாதிரி நம்ம எக்ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா விளையாட போகிறோம். நம்ம இதெல்லாம் டிக் டாக் 2, நம்ம எக்ஸோன்னு சொல்லுவோம், இங்கே டிக் டாக் 2 சொல்லுவாங்க. டிக் டாக் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடித்தோம்னா இங்கே வந்துடுது, டிக் டாக் 2 வந்துடுது. வா பார்த்தீங்களா, நம்ம வந்து எந்த சைடு, எக்ஸ் சைடா ஓ சைடா நம்மளால் செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஓ சைடு. நம்ம இது மாதிரி விளையாடிக்கலாம். அண்டு இங்கே வந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ப்ளே அகேன்ஸ்ட் அ ஃப்ரெண்டு, நம்ம வேற ஒரு ஃப்ரெண்டு கூட விளையாடணும் அப்படின்னா கூட நம்ம விளையாடலாம். இந்த நம்ம பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி மீடியமாக ஹார்டாக இம்பாசிபிள் விளையாடவே முடியாதுரா, அது மாதிரிலாம் லெவல்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு.
பண்ணிருக்கேன்னு பாத்தீங்களா? இது மாதிரி நம்மளோட தொண்டையை வந்து நம்ம குழந்தைகளை கிளு கிளுப்பு முட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொண்டையை காப்பாற்றிக்க வேண்டாம். இதுக்கும் நம்ம கூகுள் இருக்காரு, எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் சொல்யூஷன் நம்ம கூகுள் பா. நம்ம வந்து அனிமல் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கணும். ஓகே, அனிமல் சவுண்ட்ஸ்ன்னு அடிச்சோம்னா இப்போ படமா இப்போ நீரான இப்போ போட்டமசி நம்ம குழந்தைங்களெல்லாம் சாப்பிடும்போது ஏமாத்துவோம் தெரியுமா? பூனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டாலும் ஏமாத்துறோம். இது மாதிரிலாம் நிறைய சவுண்ட்ஸ்லாம் இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இது எனக்கு நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னா கிளாப் கிளாப் சாத்தா சா ஸ்லைட். ஓகே, சாச்சா ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரோமில் போய் டைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே, சாச்சா ஸ்லைட் அப்படின்னு சொல்லி நம்ம அது எதுவும் பாட்டு போல இருக்கு எனக்கு தெரியல. சாச்சா ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சோம்னா இருக்கு ஓகே. இந்த ட்ரிக்ஸில் இவ்வளோ ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வீட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களே, அது மாதிரி எந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நேமோட மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் எனக்கு ஸ்பேஸு, இந்த மார்ஸில் போய் மார்ஸ் காட்டுறது, மூணில் மனுஷங்க இருக்காங்களா, இது மாதிரிலாம் நிறைய வந்து வீடியோஸ்லாம் எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதே மாதிரி நியூஸை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், நான் ஜாலியாக ஷேர் பண்ணலான் இருக்கேன். பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மு ப்ளூபர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மு டைம்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது என்னோட இன்னொரு சேனல். ஸோ see you, bye bye.